फ्रेंड्स वेलकम एंड वेलकम बैक टू सुबिनिया हैंड मेकअप चैनल இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலா இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம வந்து ஒரு பொட்டிக் ஓபனிங்காக போயிட்டு இருக்கோம். அதுல வந்து நான் இவ்வளவு அழகா வந்து கிளம்பி இருக்கேன். அண்ட் இந்த சாரி பாத்தீங்கன்னா 240 ரூபீஸ் தான். ஆனா அது தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எப்படி சூட் ஆகும்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், நம்ம வந்து சீக்கிரம் போயிடலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது அவங்க பூஜைலாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரேக்கில் வந்து அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க் வந்துட்டு இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக போகலாம். இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போது எப்படி இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாங்க. க்யூட்டாக இருக்குது. எனக்கு வந்து எந்த சாரீ எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்ததுலேயே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சாரீ வந்து ஃபைனல் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என் ஹஸ்பண்ட் தான் வந்து எந்த சாரீ எடுக்கலாம் எதுக்கு பில் போடலான்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா நான் வந்து கார் கேஷ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அப்படியே வந்துட்டேன். அவர்கிட்ட தான் பர்ஸ் இருக்குது. ஸோ அவர் தான் சொல்லணும் நான் எந்த சாரீ வந்துட்டு ஃபைனல் பண்ணணும்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்ஸ், ரொம்பவே அழகாக இருக்குது. கலர் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணித்தாங்க வந்து எனக்கு எந்த சைடு எடுத்தாலும் ஸ்கை ப்ளூ கலர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்மள்கிட்ட பிங்க்கு மெரூன் ப்ளூன்னு சொல்லி எல்லா கலருமே இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு டார்கெட் கிடையாது, பட் கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க கலெக்ஷன்ஸ், நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாயிருக்கா? எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, எதுனா ஒன்று தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்போ நான் எல்லாமே எடுக்கணும்னு சொல்லுவேன். எனக்கு அப்போலாம் சொல்லி என்கிட்ட எஸ் இது இது இப்படி கம்மி. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட் சில்க் சாரி. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தாராளமாக கட்டிட்டு போகலாம். ரொம்ப கிராண்டாக ரிச் லுக் வந்துட்டு கொடுக்கும் இது வந்து வியர் பண்ணும்போது. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் அவ்வளோ வெயிட் ஆகலை, நார்மலாக தான் இருக்குது, மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் கட்டினாலும் அழகாக வந்து ஒதுங்கி நிற்கும். நம்மளுக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எனக்கு இந்த கலர் கூடயும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த க்ரீனும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் க்ரீன் சைடே வந்து நம்ம வந்து போகக்கூடாது. இந்த சாரீ வச்சுக்கலாம். நிறைய சாரீஸ் வந்து எடுத்துட்டு கடைசி எது ஃபைனல் பண்ணுறோமோ அது வந்து பில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கும் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா கலம்காரி சாரீஸ் வந்துட்டு இருக்கு. தெரியுதா நான் காமிக்கிறது? டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அப்டேட்டடாக இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 சம்திங் வந்துட்டு. ஆனால் இதில் போட்டுருக்கிறது தானே சார் ப்ரைஸு? இதில் போட்டுருக்கோம். காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே வந்து மல்டி கலர்ஸ் வந்துட்டு இருக்குது, ஸ்கை ப்ளூ, பிங்க், க்ரீன், மெரூன் சொல்லிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆஃபீஸ்லாம் போகும்போது கட்டிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் யாருனா பேங்க்கு அந்த மாதிரிலாம் டெய்லியும் கட்டிட்டு போகிறவங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி சாரீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கட்டிட்டு போனால், மேட்சிங் ப்ளவுஸ் போட்டு. கிட்ட கொஞ்சம் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது இந்த வந்து சில்வர் ஜரி தாங்க. நீங்கள் அந்த கலெக்ஷன்ஸ் கூட நல்லா இருக்கு. இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு கலர் காம்பினேஷன், க்ரீன் வித் பிங்க். இதில் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ரெண்டு மூணு சாரி தான் எடுத்துகிட்டு போவீங்க அந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கு. லைட் கலர்ஸ் இதெல்லாமே லைட் கலர் சாரீஸ். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக பிளவுஸ் போட்டு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சாரீஸ் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாங்க, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நான் இன்னைக்கு கட்டியிருக்க சாரீ கூட நான் ரொம்ப டைம் எடுக்கல, 5 மினிட்ஸ் இல்லைங்க, கொஞ்சம் டைம் எடுத்தேன். அயன் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்துட்டேன். நான் கட்டுறது வந்து ஈஸியாக கட்டிட்டேன். ஸோ இது வந்து அயன் பண்ண கூட தேவையில்லை, கட்டினா மட்டுமே போதும், நல்லா இருக்கு. சரி, இங்கே கிட்டத்தை வாங்க கொஞ்சம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன். ஆக்சுவலாக நான் வந்து வந்ததையுமே இந்த சாரீ வந்து எடுத்து வச்சிட்டேங்க, எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் வேணுங்கிறதுனால. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம வந்து வேணும்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்கு. ப்ளவுஸ் 100. இந்த ஒரு பிட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும், ரொம்ப தாராளமாக இருக்கும் நம்மளுக்கு. ஃபுல் ஹேண்ட் ஹாஃப் ஹேண்ட் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என் பிளான்லேயே கிடையாது, பட் இப்போ தான் இது பார்த்துருக்கேன். இந்த சாரீக்கு மேட்சே எதுனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம பிரித்து காமிக்க சொல்லலாம். இது வந்து அதுலேயே க்ரீன் கலர், நோ டு க்ரீன். ஏன்னா என்கிட்ட நிறைய க்ரீன் சாரீஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து டார்க் கலர்ஸ் கூடயும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நைட் டைம் கட்டும்போது வேற லெவலில் இருக்கும். இந்த சாரி எங்கேருந்து எடுத்தேன்னு தெரியலங்க. ஸ்கை ப்ளூ பார்த்துனீங்க எடுத்துட்டேன். ஸ்கை ப்ளூ வித் பிங்க்கு எப்பவுமே காம்பினேஷன் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். இதுவும் ஃபைனல் பண்ணி வச்சுருக்க, ஒரு 3 சாரி எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எது வந்துட்டு வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து சூட் ஆகுது, நீங்கள் எது வந்து எனக்கு பிடிச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி சாரீஸ்க்கு கூடயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது வந்து காட்டன் கூட சேர்ந்தது தான், சில்க் காட்டன் மாதிரி, பட் ரொம்பவே லெஸ் வெயிட், நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு 1000 அந்த ஒரு ரேஞ்சில் வந்து வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாரீஸ் மட்டும் இல்லை, சுடி மெட்டீரியல்ஸ் அண்ட் ஷால், துப்பட்டா, இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. செட்டாக கூடயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட், ஷால் அண்ட் டாப் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 750 அந்த ஒரு ரேஞ்ச் வந்துட்டு வருது. ஒர்த்து செட்டாக நம்மளுக்கு 750 ருபீஸ்க்கு வருது. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீல், கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெட்டீரியல் டாப்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து மல்டிபிள் பேண்ட் கூட இதை வந்து பேரப் பண்ணிக்கலாம். க்ரீன், ஒயிட், எல்லோ எது கூட வேணாலும் வந்து பேரப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, காட்டன் சாரீஸ் கூட இருக்குது பெரியவங்களுக்கு கட்டுற மாதிரி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அதுக்கு அதுக்குள்ளார இருக்க ப்ளவுஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கூடயும் வாங்கிக்கலாம். கட்டணும்னா நல்லா இருக்கு. இது வந்து பெரியவங்க தான் கட்டணும்னு இல்லைங்க, நம்ம கட்டினா கூடயும் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும். காட்டன் சாரீஸ் கண்டிப்பாக கஞ்சி போட்டு அயன் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டீச்சர் லுக் வந்துட்டு வரும். இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகிறவங்க தாராளமாக கட்டிட்டு போகலாம். அண்ட் நம்மளோட செக்ஷன் கம்மல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக் அண்ட் அப்டேட்டட் டிசைன்ஸ். இதுலேயும் வந்து நான் 2 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு ஒன்று என் தங்கச்சிக்கு ஒன்று. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ப்ரீட் போட போகிறோம், என்னோட ஃபேவரட் பார்ட். இது வந்து நான் தனியாகவும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆல் இன் ஒன்னாக எல்லாமே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போயிக்கலாம். நல்ல பெரிய பெரிய கம்மல் கூடயும் வந்துட்டு இருக்குங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணியும் வந்து காமிக்கிறேன். எனக்கு ஏதோ பிளவுஸில் ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்குங்க இது பார்க்கும்போது. அண்ணா இதோட ப்ரைஸ் ஓகே 1745 ருபீஸ் வந்துட்டு வருது. ஒர்த்து கண்டிப்பாக வந்து இது வாங்கலாம். இதுலேயே மல்டிபிள் கலர்ஸும் அவைலபிளாக இருக்கு. க்ரீன் இருக்கு, அண்ட் இது மாதிரி மஸ்டர்ட் கலர் மாதிரி அந்த ஒரு கலரும் வந்துட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல்ஸ், கண்டிப்பா காலேஜ் கோயிங் நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யூனிக் டிசைன்ஸா இருக்கு. இது பாருங்க, காட்டன் மெட்டீரியல் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நெக்லி இப்படி ஒரு டிசைன்.
ஷால் வந்துட்டு நம்மளுக்கு கான்ட்ராஸ்டா வருது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கோயிலுக்குலாம் போட்டு போனா நம்மளுக்கு ஒரு கிராண்ட் லுக் வந்துட்டு தெரியும். திரும்ப திரும்ப சொல்ற ரொம்ப சிம்பிளா எலகண்டா இருக்கு. சான்சியல் இதெல்லாம் தைச்சு போடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். யாருக்கு போட்டாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இப்ப வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த சாரி, அதுல வந்து ஒன்னு ஃபைனல் பண்ணிடலாம். அப்படியே வந்து கீழே காண்டிங்க. ஆக்சுவலாக வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த சாரியோட கலர் பார்க்கறதுக்கு வாவ்னு தோணுது. என்ன அப்படியே நல்லா பிரைட்டாக வந்து காமிக்கிற மாதிரி இருக்குங்க. அண்ட் இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அளவுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரின்னால உங்களுக்கு வேறு எந்த சாரி வந்து நான் காமிச்சலாம் பிடிச்சிருக்கேன்னு அதுவும் வந்து சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னடா அப்படின்னு தோணும்போது உங்களோட கமெண்ட்ஸ் டக்குன்னு பார்ப்போம். அப்போ வந்து என் ஃபேஸில் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த சாரி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் சில்வர் காம்பினேஷன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒயிட் பிடிக்கும். ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன் வந்து இந்த சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பில் போட்டு நம்ம வந்து எடுத்து கிளம்பலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு சில்க் காட்டன் சாரீ. அண்ட் வந்து இது சில்க் சாரீ வித் சில்வர் ஜெரி, ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் ஸ்கை ப்ளூ சாரீ மட்டும்தான் வந்து மோஸ்ட்டாக வந்து வச்சு பார்த்தேன். ஏன்னா அதுதானே நம்ம எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பிங்க் வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் சொல்லவே வேண்டாம். இது வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஸ்கை ப்ளூ எது இருந்தாலும் வந்து நான் டக்குன்னு எடுத்துருவேன். என்னோட ஃபேவரட் கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ. அண்ட் பிங்க் வந்து கேர்ள்ஸ் மோஸ்ட்டாக வந்து பிடிக்கும். எனக்கும் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஸ்கை ப்ளூ அந்த ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 ரேஞ்ச் வந்துச்சு. வர்த்துங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி சாரி ஷாப்பிங் போன போதும் வந்து பார்த்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பரவாயில்லாமல் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஒரு பிரைட் கலர் சாரி ட்ரை பண்ணலான்னு வந்து வச்சு பார்த்தேன். பட் எனக்கு ஃபஸ்ட் எடுத்த ஸ்கை ப்ளூ தான் பிடிச்சிருந்தது. ஸோ தட் அதுக்கு வந்து பில் போட்டாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இயரிங்ஸும் வந்து பார்த்துட்டுருக்கேன். ரெண்டு இயரிங்ஸ் வந்துட்டு வாங்கினேன். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டியாக க்யூட்டாக இருந்தது. வீட்டுக்கு போய்ட்டு அதெல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து ட்ரெஸ் வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டி கோப்பனுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாக தான் கும்பிட்றதுனால என்னால் பிரசாதம் எதுவுமே வந்து ஸ்பெஷலாக பண்ண முடியல. ஸோ வந்து இன்னைக்கு பிரசாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கற்கண்டு தான் வச்சுருக்கேன். அவளும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதான் இருக்குது, யூஸ் பண்ணாதது இல்லை. ஸோ தட் நான் வந்து வெறும் கற்கண்டு மட்டும் வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து எனக்கு சாட்டர்டே சண்டே வந்துட்டு லீவு. கண்டிப்பாக வந்து சாமிக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு தான் வந்து ஆசை. பார்ப்போம். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்குது. ஆக்சுவலாக குட்டியாக இருக்குன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கொழு வந்துட்டு க்யூட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு லைட்டிங் எப்படி இருக்குது நான் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து பீரோ வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வர வெளிச்சத்தை அது வந்து கொஞ்சமாக சும்மா அரைச்சிடும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, லைட்டிங் வந்து கம்மியாக இருந்தால். அண்ட் என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ தட் நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபோனில் எடுத்துகிட்டு அது வந்து ஒன் ப்ளஸ் நாட். ஸோ அதோட குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. பார்க்கணும், வீடியோ எடிட் பண்ணும்போது தான் வந்து தெரியும். அண்ட் இப்போ வந்து சாமிக்க பூவெல்லாம் மாட்டிட்டு சூடெல்லாம் காமிக்கலாம். ஆக்சுவலாக சூடை வந்து நான் பெருசாக காமிக்கிறது இல்லைங்க. ஸ்பெஷலாக வந்துட்டு கெமிக்கல்ஸ் இல்லாத ஊதுபத்தி வந்து ஒருத்தங்க சேல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினதுக்கு. ஸோ அதெல்லாம் தான் வந்து சாமிக்கு வந்து காமிக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ அண்ட் இந்த ஒரு கொலு வைக்கிறதுக்கு ஒருத்தங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சந்தியா காட்சியில் எனக்கு அவங்க தான் வந்து கொலு பொம்மை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் பொள்ளாச்சியில் தெரிய எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. கோயம்புத்தூரில் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து அன்றைக்கி ட்ரெஸ் லான்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அப்போவே டைம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து போய் வாங்குற அளவுக்கு இல்லை. ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஷாப்ஸில் கடையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சரி அந்த இடத்துல ட்விஸ்ட் ஆயிடுச்சு.
கடையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 அந்த மாதிரியே வந்து முக்காவாசி கடைகள் எல்லாமே அடைச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக சந்தியாக்கா வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொலு வச்சதுக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம ரித்தோடியில் ரொம்ப பேசிட்டு வந்து எடுத்துடலாம். அண்ட் பொட்டிக்கில் நான் என்ன வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து கூட ஒரு 2-3 பார்சல் வந்திருக்கு, அதுவும் நம்ம என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க. அப்படியே மனசு ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. டே ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஹை பிச்சில் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே லோவாக இப்படி 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 இருக்குது. ஸோ வாங்க போயிட்டு இனி வந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கலர். என்னோடய ஃபேவரட் கலரே பார்த்துட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ தான். ஸோ அந்த கலரில் சாரீ வாங்கியாச்சு. எங்கள் அம்மாவே சொன்னாங்க பரவாயில்லையே நம்மக்கிட்ட இல்லாத கலரில் சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு. என்கிட்ட வந்து ஸ்கை ப்ளூ கலரில் சாரி இல்லைங்க. ஆக்சுவலாக ஒரு பட்டு சாரி இருக்குது, பட் அது வந்து ஸ்கை ப்ளூத்து ஒரு மாதிரி க்ரீன் மாதிரி வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் சாரி. எங்கள் அம்மா அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி கட்டிப்போம். அண்ட் என்னோட தங்கச்சி கமல் பார்த்திங்கன்னா நான் கிட்டே கொடுத்துட்டேன். என்னோட கமல் 90 rupees ஆக இருக்குது. இதுவும் செம க்யூட்டாக இருக்குதுங்க. இதுதான் வந்து அங்கே பொட்டிக்லேருந்து வாங்கிட்டு வந்தது. 1650 rupees அவங்களுக்கு இன்னைக்கு செலவு. பார்சல் வந்திருக்கு. ஒரே நிமிஷம் இருந்தா ஃப்ளிப்கார்ட்டை மட்டும் பார்த்துக்கிறேன். இல்லை மீஷோல இருந்து வந்திருக்குங்க. ப்ரைஸ் வந்துட்டு 213 rupees. ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டுங்க. ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்கிறது கூட இந்த மீஷோலேருந்து வாங்கினது. பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி 420 rupees. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டான குட்டி ஏறி. அண்ட் நெக்லஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கழுத்தொட்டின மாதிரி அழகாக இருக்குது. வேணும் நம்ம இறக்கி கூட போட்டுக்கலாங்க. பட் எனக்கு இறக்கி போடுறதுல வந்து எப்பவுமே விருப்பம் இருக்காது. சோக்கர் மாதிரி இந்த மாதிரி டைட்டாக போடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் போட்டிருக்கேன். சாரிக்கு வந்து பக்காவாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ தட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த சாரி வந்து 240 rupeesன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் காலையில் உங்ககிட்ட வீடியோவில் சொன்னேன்னா ஆக்சுவலாக கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்கிறப்ப வந்து இது 240 rupees சாரின்னு தெரியலாம். தெரிஞ்சால் எனக்கு நல்லா தானே இருக்குது. எவ்வளோவா இருந்தால் என்ன 100 rupees இருந்தால் என்ன பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. நமக்கு அதுதானே முக்கியம். அண்ட் அந்த கடைக்காரங்களை ஆக்சுவலாக அந்த பொட்டிக் ஓப்பன் பண்ணவங்களும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இது அந்த 240 rupees சாரி தானேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து கோலம் போட்ட சாரின்னு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன். பட் ரேட் தெரிஞ்சவங்களாம் 240 rupees சாரின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து இது இந்த மாதிரி சாரிலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஆக்சுவலாக காலையில் பார்த்தீங்கன்னா 10:00 கட்டினது. இப்போ நைட் வந்து அரௌண்ட் 10:00 கிட்டாச்சுனா இன்னும் வந்து இதை கழுத்தவே இல்லை. ஏன்னா இது எவ்வளோ கசங்கனாலும் நம்ம வந்து துவைச்சிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ தட் அவ்வளோ ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுவே நம்ம காஸ்ட்லியான சாரி கட்டணும்னா அதை பத்திரமாக கழட்டி வைக்கணும் தான் நமக்கு தோணுமே தவிர அது வந்து ஃப்ரீயாக கட்டிட்டுருக்கணும்னு தோணாது. நான் அந்த மாதிரி பர்சன் இருந்தது. காலையிலேருந்து நினைவும் கொஞ்சம் கூடயும் ரிமூவ் பண்ணி வைக்கவே இல்லைங்க. காலையில் எப்படி கட்டணும் அப்படியே இருக்குது. அதனால் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ளீட்ஸ்லாம் வந்து மாறியிருக்கும். ஏன்னா வந்து நான் பிரிப்பேன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த செட்டு வந்து நான் எப்போ போடுவேன்ட்டு இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி மெரூன் வித் க்ரீன் காம்பினேஷன். ஆக்சுவலாக இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 colors இருந்துச்சு. பிளைன் க்ரீன், அதேமாதிரி ஃபுல் மெரூன், ஒன்று வந்து மெரூன் வித் க்ரீன் காம்பினேஷன். நான் வந்து இந்த காம்போவில் இருக்கிறது வாங்கியிருக்கேங்க. பார்த்துட்டுருக்கவங்களுக்கு இன்னொரு குட்டி இன்ஃபாக்சுவலாக ஒரு 2 குண்டு 3 விழுந்துருச்சு. நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஒரு 3 கல் இருக்கு. ஹோல் இருக்கு, நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இந்த மாதிரி இருக்கும். மல்டிபிள் கலர்ஸ். அண்ட் நான் இந்த வீடியோவில் காமிச்ச எதுவுமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, ஸ்பான்சர் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சொந்த காசு கொடுத்து வாங்கினது.
ஸோ நீங்கள் யாரும் இவங்க வந்து சொல்லாமல் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். ஒருவேளை நான் வந்து அந்த மாதிரி பெய்டாக ஏதாவது பண்ணேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு தான் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். அண்ட் அந்த பொட்டிக்கும் விசிட் பண்ணுங்கள். பார்த்தா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் வாங்குங்க. அண்ட் ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே யாராவது போகிறமா இருந்தால் மறக்காம நம்ம சேனல் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுங்க. ஸோ தட் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணும்போது அவங்க கிட்டே கேட்கணும், சேனல் நேம் சொன்னால் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் நான் வந்து வாங்கினேன். இன்னொரு சாரி கூட இருக்குது, பட் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து வாங்கினது மீஷோலேருந்து வாங்கினாங்க. எல்லாமே மீஷோலேருந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க நம்மளுக்கு எதுவுமே டிஸ்கவுண்ட் கூட தரது கிடையாது, டிஸ்கவுண்ட் தரது கிடையாது. மீன்ஸ் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கினா நம்மளுக்கு சூப்பர் காயின்ஸ் ஒன்று தருவாங்க, அது வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் சீப்பாக வந்துட்டு கிடைக்குது. சீப்பாக கிடைக்குதுன்னா வாங்குற காசுக்கு வர்த்து அப்படிங்கிற மாதிரி தோணுது. காசு கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம மட்டமான பொருள் கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டோம். இவ்வளோ ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் அங்கே கிடைக்கிறதுனால தான் வந்து வாங்குகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் காமிச்ச மீஷோ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து அதுவும் ஸ்பான்சர் பெய்டு எதுவுமே கிடையாதுங்க, அதுவும் ஓன் மணி போட்டு வாங்கினது தான். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர். ஆக்சுவலி இதுலேயே அத்தைக்கு வந்து பிளாக் வாங்கினேன், எனக்கு இதுலேயே மெரூன் வாங்கலாம்னு நினச்சா அம்மாவுக்கு வந்து பிங்க் போட்டேன். நான் அம்மா கலருக்கு வந்துட்டு பிங்க் கலர் சூப்பராக இருக்கும். நான் இந்த மெரூன் கலர் வாங்கினதுனால நான் கண்டிப்பாக இதில் மெரூன் வந்துட்டு வாங்க மாட்டேன், இதில் வேறு ஏதாவது கலர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் பிளாக்லேயும் கூடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நல்லா இருந்துச்சு அந்த பிளாக் கலர் சாரி. ஸோ இது வந்து அம்மாவுக்கு வந்தது. ப்ரைஸ் வந்துட்டு 331 ருபீஸ். ஓப்பன் பண்ணி காமிச்சு இப்போ மடிச்சு வைக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைங்க. மீஷோவில் வந்துட்டு சாரி ஹால் வீடியோ போடும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீஷோ அப்படி சொல்லிட்டேன், மீஷோ. மீஷோவில் வந்துட்டு சாரி ஹால் வீடியோ போடும்போது கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி நான் கட்டியே வந்து காமிக்கிறேங்க. ஸோ இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட எல்லா வீடியோஸும் தவறாமல் நீங்கள் உடனே பார்த்துல. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.